இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரீமியர் லீக் 2020 மேட்ச் நம்பர் 29, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்கிற துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ நியூட்ரல் ட்ராக்னா உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம், அந்த ஈக்குவல் சப்போர்ட்ன்றது பேட்ஸ்மேன் ஸ்பின்னர் சீமர், ஸோ மூணு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணும். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு ஸ்டேடியத்தை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த டோர்னமெண்ட்டில், ஸோ துபாய் ஸ்டேடியத்தில் அந்த ஹார்ட்னஸ் ஆஃப் த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்டாகவே வந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசர்ஸ்க்கு நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அட் த சேம் டைம் பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து பிரிக்கலாம். அதாவது இனிஷியல் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் இது எப்படி இருந்தது, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாறி இருக்குது இந்த ட்ராக் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஏன்னா இது வரைக்குமே பெருசாக ஐபிஎல்ல டாஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பட் இனிமேட்டு துபாயாக இருக்கட்டும் அபுதாபியாக இருக்கட்டும், ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து ஒரு கொஞ்சம் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்றதும் சொல்லிடுறேன். மேபி டாஸ் வின் பண்ணுற கேப்டன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். அப்படி பேட்டிங் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்னஸ் ஆஃப் த ட்ராக், எஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கண்டிப்பாக பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு கூட இருக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. பட் அது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து ஆடிட்டாங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்டான ஸ்கோர் கண்டிப்பாகவே இந்த துபாயில் எடுக்க முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 175 டு ஒரு 180 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்டேபிளாக நின்று ஆடி ஓரளவுக்கு பிச்சை வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சு ஆடினாங்கன்னா கண்டிப்பாகவே இந்த ஸ்கோர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெண்டாவதாக பேட்டிங் பண்ணுற டீம் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அப்படி ஆகக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து பெருசாக பேட்டுக்கு வரலை இந்த கிரௌண்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ கடைசியாக ரெண்டு மேட்சை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க செகண்ட் பேட் பண்ணுற டீம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேர்னும் ஆகுது. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவுல் பண்ணுற செகண்டாக பவுல் பண்ணுற டீமுக்கு அவங்களோட ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸ் ஒரு மேஜர் ரோல் கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து செகண்டாக பவுல் பண்ணுற டீமோட ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதாவது சிஎஸ்கேவோட ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தோல்விக்கு இன்னொரு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து முக்கால்வாசி மேட்ச் வந்து சேசிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு அதுவுமே ஒரு பெரிய காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதனால் வந்து அது சேஸ் பண்ணதுனால தோல்வி ஆகிட்டாங்கன்னா, ஸோ பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து பேட்டுக்கு வரல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படிலாம் வச்சு பார்க்கல கண்டிப்பாக டாஸ் வந்து ஒரு க்ரூஷியல் ரோலாக தான் இதுக்கு மேலே வரப்போகிற மேட்சஸ்லையும் இருக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். டேவிட் வார்னர், ஜானி பேர்ஸ்டோ, கேன் வில்லியம்சன், மணிஷ் பாண்டே, பிரியம் கார்க், விஜய்சங்கர், அபிஷேக் சர்மா, ராஷித் கான், சந்தீப் சர்மா, கலில் அகமது, நட்ராஜன். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சல் லெவலாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக தான் வந்து போன மேட்ச் வந்து ஆர்ஆர் கூட தோத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இவங்களோட வின்னை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். மேபி சேஞ்சஸ்ன்னு வந்து பார்த்தோம்னா பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் பேட்டிங் ஆர்டரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து மணிஷ் பாண்டேக்கு பதிலாக கேன் வில்லியம்ஸனை ஒன் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட விட்டாங்கன்னா மேபி வந்து இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதை வார்னர் பண்ணுவாரா மாட்டாரான்றது நம்ம கண்டிப்பாக பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ மற்றபடி பிளேயிங் லெவலில் எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சஸுமே இருக்கிறதுக்குள்ளான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. மேபி அவங்க எதிர்பார்க்குற மாரி ஒரு பவுலிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எஸ் வேறு வழியே இல்லை. உள்ளர் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி ஸ்டாண்டெக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அவரை கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரே சாய்ஸ். பட் அவர் கொண்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஃபாரின் பிளேயரை சன்ரைசர்ஸ் உள்ளே கொண்டு வந்தாலும் ஒரே ஒரு பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ஆகணும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா கேன் வில்லியம்சன். ஸோ அதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நடத்துவாங்க அப்படின்ற ஒரு டவுட். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பேட்டிங்கில் வீக்காக இருக்காங்கன்னுக்குள்ள ஸோ கேன் வில்லியம்சனை அவங்களால உட்கார வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சேம் பிளேயிங்களோட போகிறதுக்குள்ளான ஒரு வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஷேன் வாட்சன், ஃபாஃப் டூப்ளெசிஸ், அம்பட்டி ராய்டு, ஜெகதீசன், தோனி, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், டுவைன் பிராவோ, தாக்கூர், கரண் சர்மா, தீபக் சகர். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடையாது. ஸோ நான் வந்து சன்ரைசர்ஸ்க்கு நான் சொன்னாலும் அதே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் பொசிஷனில் இங்கே மாறுறதுக்குன ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிளேயர்ஸோட பொசிஷன் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீசனை வாட்சன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அட் சேம் டைம் அவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டார்னா ஸோ கண்டிப்பாக ஃபாஃப் டூ பிளேசஸை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன் ஆடுறதுக்குன ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாகவே இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அதனால் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய ஜெகதீசன் ஓப்பன் பண்ணார்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படி டீம் மேனேஜ்மெண்ட் பார்த்தாங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஷேன் வாட்சன் கூட ஜெகதீசனை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண அனுப்புவாங்க. அட் த சேம் டைம் ஃபாஃப் டூ பிளேசஸ் ஒன் டவுன் 52 வந்து பார்த்தீங்கன்னா டூ டவுன் வந்து போகிறதுக்குன ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இன்னொரு ஒரு சேஞ்சுன்னு ஒன்று பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ட்வைன் பிராவோக்கு பதிலாக மேபி ஹெசல்வுட்டை கொண்டு வந்தாலும் வரலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பீட் பவுலர் ஒரு 140 கேஸில் போடுற பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்ஸிங். அதுவும் இல்லாமல் மேபி இவங்க வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ வந்து டெத் ஓவரில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பவுலர் தேவை. ஸோ ஹெசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 140 ப்ளஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் தான். மேபி அதை தோனி பண்ணுவாரான்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அப்படி அவர் மேபி வந்தாருன்னா யாருக்கு பதிலாக வருவார்னு கேட்டிங்கன்னா ட்வைன் பிராவோக்கு பதிலாக வரத்துக்குன்னு ஒரு வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 வாட்டியும் சென்னையை பொறுத்த வரைக்கும் 9 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து கிரௌண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 167. அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஜானி பர்ஸ்ட்ரோ, ஃபாஃப் டூ பிளஸிஸ், டேவிட் வார்னர், ஷேன் வாட்சன். அடுத்து ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். மனிஷ் பாண்டே, அம்பட்டி ராய்டு, கேன் வில்லியம்சன். அடுத்து ஹவிசாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜானி பேர்ஸ்ட்ரோ, ஜெகதீசன். அடுத்து பேட்ஸ்மென்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஃபாஃப் டூ பிளஸிஸ், ஷேன் வாட்சன், மனிஷ் பாண்டே, டேவிட் வார்னர். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சாம் கரன், டுவைன் பிராவோ. அடுத்து போலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ராஷித் கான், ஷர்துல் தாக்கூர், கலீல் அகமது. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேவிட் வார்னரை கேப்டனாகவும் ஃபாஃப் டூ பிளேசிஸை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு என்னோட ஹவிசாட்டோட ட்ரீம் டீம். ஸோ ட்ரீம் மாதிரி ஹவிசாட் ஆப்பே ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆப் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் யூசர்ஸை தாண்டி இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இர்ஃபன் பதான், குமார் சங்ககாரா, கேரன் போலாட். ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசடராகவும் இருக்காங்க. ஸோ அது வந்து முக்கியமான விஷயம். ஸோ மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் இருக்கக்கூடிய கான்டெஸ்ட்லாம் ஒரு சில கான்டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கான்டெஸ்ட் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கான்டெஸ்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் மினிமம் அமௌண்ட் உங்களுக்கு கேரண்டீடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது மேபி ஒரு பீத் த லெஜெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ வந்து ஒரு குமார் சங்ககாராவாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபன் பதான், கேரன் போலாட். ஸோ இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தவங்க ஒவ்வொரு மேட்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற டீமை விட நீங்கள் ஜஸ்ட் 0.5 எக்ஸ்ட்ரா எடுத்தாலுமே நீங்கள் போடுற அமௌண்ட் டபுள் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் போகிறீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து 50 ருபீஸாக எடுப்பீங்க. 25 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். அதாவது நான் ஸ்மால் லீக்லாம் சொல்கிறேன், எஸ் கிராண்ட் லீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணணும்னா ஸோ இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெண்டு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் ஒன் பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜெகதீசன், பேர்ஸ்ட்ரோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கீப்பர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே மூணாவது கீப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் தோனி இருக்காரு. ஸோ அவரை நீங்கள் வந்து எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் அது வந்து மெயினாக இந்த ரெண்டு கீப்பருக்கு பொருந்தும். அது யாருக்கு கேட்டிங்கன்னா கார்த்திக் அண்ட் எம்எஸ் தோனி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் ஒரு பிளேயருக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்படி இருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தோனியை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு 5 or 6 பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்துக்குன ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கண்டிப்பாகவே பார்க்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட். மேபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே இருக்கிற நிலைமைக்கு மேபி அவருக்கு பேட்டிங் கிடைக்கலாம். மேபி இந்த மேட்ச் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்ல இன்டென்ட் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ அவருக்கு வந்து எந்த அளவுக்கு பேட்டிங் கிடைக்கும், மேபி அவர் ப்ரொமோட் பண்ணியும் ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வராரு. ஸோ அது கண்டிப்பாக நம்மளால் கணிக்கவே முடியாது. ஸோ அது மட்டும் தான் நான் வந்து விட்டது ரீசனாக கிடையாது, அது கிடையாது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ரீசன் அதில் வந்து ஒரு ரீசன் சொல்லிட்டேன். இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு லெக் ஸ்பின்னருக்கு எதிர்க்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தோனியை பொறுத்த வரைக்கும் வீக். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஷித் கான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக மினிமம் டேவிட் வார்னர் 2 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஷித் கானுக்கு கடைசியாக தான் கொடுக்குறாரு. ஸோ வந்து கண்டிப்பாக தோனி வரக்குள்ள ராஷித் கானுக்கு மினிமம் 1 or 2 ஓவர்ஸ் கண்டிப்பாகவே இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள அவர் அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. மேபி ராஷித் கானுக்கு ஓவர் இல்லைனாலும் அபிஷேக் சர்மா வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நவுத்துறதுக்குனான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் என்ன ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தோனி ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்குனான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்குள்ள அவரை நீங்கள் எடுக்க முடியுமா டீமில் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்னொரு முக்கியமான ரீசன் கிரெடிட்ஸ் இஷ்யூ. ஸோ அதுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இடிக்கும். மேபி நீங்கள் வந்து தோனி எடுக்கணும்னு நினச்சினா ஒரு ஃபாஃப் டூ பிளேசஸ் ஒரு பேர்ஸ்ட்ரோ இல்லைனா வார்னர். ஸோ இவங்க மூணு பேர்லேருந்து யாராவது இன்னும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ராஷித் கான் மாதிரி ஒரு பவுலரை வந்து விட்டுட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோனி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்லாம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தோனி எடுக்கலாமா வேணாமான்னு கண்டிப்பாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணலாம். ஸோ இங்கே என்னோட விக்கெட் கீப்பர் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் அண்ட் பேர்ஸ்ட்ரோ. அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஷேன் வாட்சன், ஃபாஃப் டூ பிளஸிஸ்,
டேவிட் வார்னர், மணிஷ் பாண்டே. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டுவைன் பிராவோ, சாம் கரன். அடுத்து பாலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஷார்துல் தாக்கூர், கலீல் அகமத், ராஷித் கான். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேவிட் வார்னரை கேப்டனாகவும் ஃபாஃப் டூப்ளிக்ஸை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்தே நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு ரீசன் தான், ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி ஃபார்ம் வைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு த மார்க்கில் தான் இருக்காங்கன்னு சொன்னோம். பட் ஆனால் அது முக்கியம் இல்லை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே. ஸோ வந்து கேமை பொறுத்த வரைக்குமே கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மேபி டீமுக்கு வேணால் ட்ரபுளாக இருப்பாங்களே தவிர, நம்மள மாதிரி ட்ரீம் லெவலில் வந்து நீங்கள் வந்து டீம் கிரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸாக இருக்கட்டும், ஸோ ஃபோர் சிக்ஸஸ் வேணுன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மேபி அவங்க பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டீசெண்டான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டீசெண்டான ஒரு ஆப்ஷன் இவங்க ரெண்டு பேருமே. பட் ஃபாஃப் டூ பிளஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி ரெண்டு மேட்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தப்பு பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாமல் ஸ்ட்ரைக்கு பவுண்டரி ஹிட் பண்ண போய் எல்லா பாலையுமே தேவையில்லாமல் அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு கேம் ஃபஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கேம் வந்து ஒரு நல்ல ஆங்கரிங் ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கு வந்து வாட்ஸன் வந்து அந்த ரோலை பிளே பண்ணாமல் இவர் அந்த ரோலை பிளே பண்ணுறாரு. ஸோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. மேபி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை சேஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மேபி ஜெகதீசன் ஓப்பன் பண்ணாருன்னா ஃபாஃப் டூ பிளேசஸ் தாராளமாக ஒன் ரன் விளையாடுது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு பொசிஷன் ஃபாஃப் டூ பிளேசஸ்க்கு. என்ன கேட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணுறதோட ஒரு ஒன் டவுன் டூ டவுன் ரொம்பவே பெட்டரான பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டூ பிளேசஸ்க்கு. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வரலாம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஃபாஃப் டூ பிளேசஸ் கேப்டா போட்டு வார்னரை வைஸ் கேப்டனாக போடலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் தாராளமாக போடலாம். பட் இருந்தாலும் நான் ஏன் வார்னரை போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஆடி தான் அவர் ஆகணும். ஏன்னா வந்து இங்கே பெரிய அளவில் பேட்டிங் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா வார்னர் பேஸ்டோ. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க பெரிய இன்னிங்ஸ் போய் தான் ஆகணும். மோஸ்ட்லி அந்த வார்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆடுவார்ன்றதுனால நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கண்டிப்பாக இது எடுத்து வார்னர் ஆடுவார் அப்படின்றது ஒரு நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வார்னரை கேப்டனாக கொடுத்துட்டு டூ பிளஸ்ஸை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபாஃப் டூ பிளஸ்ஸை இங்கே கேப்டனாக கொடுத்துட்டு வார்னரை வைஸ் கேப்டனாக கொடுத்தோம் இந்த டீமை நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டீமில் பொறுத்த வரைக்கும் இன்னொரு சேஞ்ச் எது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இங்கே வந்து நான் வந்து டுவைன் பிராவோ வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது சென்னை மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டுவைன் பிராவோ வந்து வச்சுக்கலாம். மேபி செகண்டாக வந்து பவுல் பண்ணுறாங்கன்னக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஸ்பின்னரோ அப்படி இல்லைனா தீபக் சகரியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஸ்விங் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பெரிய அளவில் டச்சினையும் இல்லை. பட் இருந்தாலும் அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பவர் பிளேயில் போடுறவங்க மேபி சக்ஸஸிவாகவும் இருப்பாங்க, இல்லை வந்து டிஃபிட்டும் ஆவாங்க. பட் இருந்தாலும் இவர் மோஸ்ட்லி சக்ஸஸிவாக இருக்காருன்றதுனால மேபி சென்னை வந்து செகண்டாக பவுல் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக டுவைன் பிராவோக்கு பதிலாக நீங்கள் வந்து தீபக் சகரை இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து டுவைன் பிராவோ எடுக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசியில் ரெண்டு ஓவர் போகிறார், டெத் ஓவர் போகிறாரு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டுவைன் பிராவோ டீமில் எடுக்கிறேன். ஸோ மற்றபடி எந்த ரீசனுமே இல்லை. அடுத்த டீம் டூ பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜெகதீசன், பேர்ஸ்டோ. அடுத்து பேட்ஸ்மென்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஷேன் வாட்ஸன், ஃபாஃப் டூப்ளசிஸ், டேவிட் வார்னர், வில்லியம்சன். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சாம் கரன். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கரண் சர்மா, தீபக் சஹர், கலீல் அகமத், ராஷித் கான். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேன் வாட்ஸனை கேப்டனாகவும் டேவிட் வார்னரை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ வந்து இங்கே வந்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வரலாம். அதாவது இது வந்து ஷார்ட் லீக்கா இல்லை வந்து கிராண்ட் லீக்கா அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். என்ன கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஷார்ட் லீக்கும் நான் வந்து சொல்ல மாட்டேன், கிராண்ட் லீக்கும் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் வந்து எது பண்ணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா பெரிய அளவில் வந்து இது வந்து நான் வந்து ரிஸ்கி டீம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான டீம் தான். ஸோ இதை தவிர்த்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் இல்லை. ஜஸ்ட் வந்து வாட்ஸனை நான் வந்து ஏன் கேப்டனாக கொடுத்துருக்கேன் அப்படின்றத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ வாட்ஸனை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் போன மேட்ச்சுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் மறுபடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக் கொடுத்து இந்த கேம் வந்து வின் பண்ண பார்ப்போம். அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இன்டென்ட் காட்டுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்ஸன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சிஎஸ்கே டீம்லேயே ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர்னா அது ஷேன் வாட்ஸன் மட்டும்தான். மேபி அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சன்ரைசர்ஸ் கூட ஒரு நல்ல ஸ்டார்ட்டுமே ஷேன் வாட்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு ஷேன் வாட்ஸனை கேப்டனாக கொடுத்து போயிருக்கேன். அட் த சேம் டைம் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேவிட் வார்னரை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து அந்த ஆங்கரிங் ரோல் பிளே பண்ணுறதுனால ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயராக இருக்கிறதுக்குன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ மெயினான ஒரு டவுட் வரும். அதாவது கேட்டிங்கன்னா பேஸ்ட்ரோ ஏம்ப்ரோ யூஸ் பண்ண கிட்டத்தட்ட அவர் வந்து நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏம்ப்ரோ யூஸ் பண்ணல அப்படின்ற ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஜஸ்ட் வந்து ஒன்றே ஒன்று தான், அவர் வந்து தீபக் சகர் எதிர்க்க ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூரான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ தீபக் சகர்னு சொல்ல வரல, மேபி அந்த மாதிரி ஒரு இன்ஸ்விங் பவுலருக்கு எதிர்க்க ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரான ஒரு ரெக்கார்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வச்சிருக்காரு. மேபி சகர் கிட்ட பேஸ்ட்ரோ அவுட் ஆவாரோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டீமுக்கும் நான் சரி
டீம் ஒன்றுக்கும் சரி, நான் அவரை வந்து பெரிய அளவில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணல. மேபி இந்த டீமுக்கு நீங்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவரோட ஃபார்மை நான் கன்சர்ன் பண்ணி போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எஸ் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு வார்னருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜானி பேர்ஸ்டோவை கூட வைஸ் கேப்டனாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அட் த சேம் டைம் நான் வந்து கொஞ்சம் வந்து டெத் ஓவருக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தீபக் சகருக்கு பதிலாக இந்த டீமில் ஷார்துல் தாக்கரை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னோட டீம் டூ. உங்களுக்கு இந்த ரெண்டு டீமையும் ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படி இல்லைனா வேண்டாம், நான் சொன்ன நியூஸ் அண்ட் பிளேஸ் லீடர்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் ஒரு டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தராடம். என்னோட யூடியூப் சேனல் நேம் என்னமோ அதே தான் என்னோட டெலகிராம் சேனல் நேமோ. நீங்கள் ஜஸ்ட் டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் பரில் சுந்தராடம்னு கேப்ஸில் டைப் பண்ணுங்க. அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சஜஷன் தான் என்னோட சேனல் லிஸ்ட் காமிக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.